அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம் தால்ச்சா தால்ச்சா அப்படின்னு சொன்னோன்னே என்ன பொருள் சேர்க்கணும் என்ன காய் சேர்க்கணும் எப்படி மசாலா எல்லாமே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் கெட்டியாக போயிடும் ஒரு சில நேரங்களில் தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் சரியான அளவுகளுடன் தெளிவான விளக்கத்துடன் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ் தால்ச்சா செய்கிறதுக்கு முதல்ல பருப்பு தான் தேவை அப்படின்னு நமக்கு தெரியும் ரெண்டு வகையான பருப்பு அதாவது துவரம் பருப்பு கடலை பருப்பு துவரம் பருப்போட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மெஷரிங் கப்பில் ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியான அளவில் எடுத்திருக்கேன் அது கூடவே கடலைப்பருப்பு அதில் பாதி அளவு எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பருப்பு ஒரு கப் எடுக்கிறீங்கன்னா கடலைப்பருப்பு பாதி கப் எடுக்கணும் நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்கும் போது அதாச்சா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையில்லை கடலைப்பருப்பு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பாதிக்கு பாதி போடலாம் அதாவது ஒரு கப் துவரம்பருப்பு அரை கப் கடலைப்பருப்பு இது சரியான அளவு நல்லா மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு போட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா பருப்பு எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதால் ரெண்டு பங்கு தண்ணி முதல்ல சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எந்த அளவு எடுத்தீங்களோ அதால் ஒரு பங்கு தண்ணி சேர்த்தா போதும் ஒரு கப் துவரம் பருப்பு எடுத்தால் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க அரை கப் கடலைப்பருப்பு எடுத்தால் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வில் வேக வச்சுக்கலாம் இந்த அளவு பருப்புக்கு இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பொங்கி வழியாது அதே சமயம் கருகியும் போகாது ஒரு மூணு விசில் வச்சு வேக வச்சுக்கலாம் நீங்கள் மட்டன் எலும்பு அதாவது ஆட்டு எலும்பு முள் கொழுப்பு இந்த மாதிரி சேர்க்குறதா இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பருப்புலேயே போட்டு அதையும் வேக வச்சு எடுத்துக்கோங்க மூணு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம் நல்லா விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் கொஞ்சம் கூட தண்ணி வந்து நமக்கு ஜாஸ்தியாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க பருப்பு மட்டும்தான் நமக்கு மசிச்சு வரும் கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருந்தால் தான் தால்சாலை வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மசிச்சு மையாக்க ஆக்க தேவையில்லை ஓரளவு இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தாலே போதும் இது இப்படியே இருக்கட்டும் இந்த அளவு பருப்புக்கு ஒரு வாழைக்காய் ஒரு கேரட் மூணு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு கத்திரிக்காய் மூணு உருளைக்கெழங்கு சேர்த்தா போதும் உங்களுக்கு வாழைக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு வாழைக்காய் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூணு பச்சை மிளகாவும் ஒரு எலுமிச்சை பழமும் எடுத்து வச்சுருக்கேன் தால்ச்சாவில் காய்கறி ரொம்ப முக்கியம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா இருக்காது முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் நான் தால்ச்சா சமைச்ச அன்னைக்கு அந்த மாதிரிலாம் மாங்காய் கிடைக்கல நீங்கள் மாங்காய் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக மாங்காய் சேர்த்துக்கோங்க அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு தாராளமாக காய் வேகிற மாதிரி இருக்கணும் நாலு கப் அளவுக்கு நான் தண்ணி முதல்ல சேர்த்துருக்கேன் இந்த தண்ணியை ஒரு மூடி போட்டு வச்சிடலாம் சூடு வரட்டும் அதுக்குள்ளே நம்ம தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணிடலாம் தால்ச்சாக்கு காய்கறி கட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணா பின்னாடி நம்ம காய்கறியை கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது நான் வெங்காயத்தை நீட்ட வாகலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணல அது இருக்கட்டும் தக்காளி நீங்கள் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிவிட்டு நடுவில் குறுக்கா கட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ரொம்ப பொடிசாக சின்ன சின்னதாக கட் பண்ணக்கூடாது நாம் பருப்பானத்துக்கு கட் பண்ணுற மாதிரி கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் நம்ம ரொம்ப கட்டையாக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடக்கூடாது இப்போ நான் காட்டுற மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மூணு துண்டு இல்லைனா ரெண்டு துண்டாக கட் பண்ணால் போதும் ரொம்ப சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கத்திரிக்காய் கரைஞ்சி போயிடும் கத்திரிக்காய் முழுசாவோ இல்லைனா இந்த மாதிரி பெரிய துண்டாக இருக்கும்போது போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதையும் நான் கட் பண்ணி போட்டுட்டேன் அதே மாதிரி உருளைக்கெழங்கு கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப பொடிசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நான் ஒரு கிழங்கு நாலு துண்டாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கரெக்டாக தான் கட் பண்ணி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி போடும்போது தான் தால்ச்சாலை காய்கறி பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் முழுசாகவும் நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் வாழைக்காய் இப்போ கட் பண்ண வேண்டாம் அதுக்குள்ளே நம்ம தண்ணி சூடு வந்துருச்சு இதில் நம்ம காய்கறியை சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துருக்கிற இந்த அளவு மிளகாய் தூள் கரெக்டான காரத்தில் இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடி வைக்காமல் இப்படியே நம்ம வேக வைக்கணும் கூடவே உருளைக்கிழங்கும் நான் சேர்த்துட்டேன் மூடி போட்டோம் அப்படின்னா நமக்கு மசாலா வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இப்படியே திறந்து வச்சே வேக வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வாழைக்காவை கட் பண்ணிக்கலாம் வாழைக்காய் கட் பண்ணும்போது போது குறுக்கை நம்ம அறியக்கூடாது நம்ம பஜ்ஜிக்கு சீவும் போது எப்படி நீட்டாக வாகில் சீவோமோ அந்த வாகில் நம்ம குறுக்கை அரிஞ்சிக்கணும் அடுத்தது நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கிராஸாக கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது பார்க்க அழகாகவும் இருக்கும் தால் வாழைக்காய் முழுசாகவும் இருக்கும் கரைஞ்சி போகாமல் ரொம்ப பெரிய துண்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன துண்டம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெளியில் சும்மா வைக்காமல் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும் அடுத்தது மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வகையில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க தாளிப்புக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு பல்லாரி வெங்காயம் மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை இந்த அளவு போதுமானது இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் கறி சேர்க்குறதா இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க நான் கறி அதாவது மட்டன் எலும்பு சேர்க்காததால் நான் முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்துக்கணும் டேஸ்ட்டுக்காக மட்டும் நம்ம தயிர் சேர்க்கலை தால்ச்சா நல்ல கலராக இருக்கிறதுக்காகவும் நம்ம சேர்க்கக்கூடிய வாழைக்காய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம் ஒரு விஸ்கு வச்சு நல்லா அடித்து கொடுத்துக்கோங்க ஏன்னா இல்லைனா நம்ம தால்ச்சாவில் சேர்க்கும் போது சிட்டி சிட்டியாக திரிஞ்சு போன மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கும்போது அந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்திருக்கணும் கத்திரிக்காய் பெரிய துண்டாக போட்டதால் முழுசாக வெந்திருக்காது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த ஸ்டேஜில் வாழைக்காய் மாங்காய் தயிர் இது மூணையுமே நீங்கள் சேர்த்துடலாம் நான் மாங்காய் சேர்க்காததால் அதை காட்டலை இது மூணையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் சேர்த்துருங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைச்சோம் அப்படின்னா வாழைக்காய் கரைஞ்சி போக அதிக வாய்ப்பு இருக்குது நான் இந்த அளவுக்கு எலுமிச்ச பழத்தை சேர்க்க போகிறேன் நான் மாங்காய் சேர்க்காததால் முழு எலுமிச்சை பழமும் தான் சேர்க்க போகிறேன் நீங்கள் மாங்காய் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா பாதி எலுமிச்ச பழம் சேர்த்தா போதும் கண்டிப்பாக எலுமிச்சபளம் கடைசியாக தான் சேர்க்கணும் அப்போ தான் அந்த புளிப்பு நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் முதல்லே சேர்த்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கசந்து போன மாதிரி இருக்கும் மாங்காய் சேர்க்காததால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எலுமிச்சை பழம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் காய்கறியை நம்ம கண்டிப்பாக குக்கரில் போடக்கூடாது சட்டியில் தான் வேக வைக்கணும் அதே மாதிரி தாளித்து விட்டு அதுக்கப்புறம் தால்ச்சா செய்யக்கூடாது முதல்லே தாளித்தோம் அப்படின்னா வாசனெல்லாம் வெளியில் போயிடும் இந்த மாதிரி கடைசியாக தாளித்து கொட்டினா தான் அது கரெக்டான தால்ச்சா எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அது கூடவே கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நல்லா கலர் கொடுக்கறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தால்சாலை சேர்த்துடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆட்டு எலும்போ இல்லை கொழுப்போ நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் பருப்பில் வேக வச்சுட்டு பருப்புலேருந்து அதை தனியாக எடுத்து வச்சுட்டு பருப்பு மட்டும் தான் சாலை சேர்க்கணும் நம்ம வேக வச்சுருந்தா அந்த முள்ளையும் கொழுப்பையும் தாளிக்கும் போது இந்த மாதிரி சட்டியில் போட்டு நல்லா வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம தாள் சேர்க்கணும் இது ஒன்று தான் வித்தியாசம் மற்றபடி வேறு எல்லாமே இதே ப்ரொசீஜர் தான் ஸோ இந்த தால்ச்சால பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் வாழைக்காவோட கலர் கொஞ்சம் கூட மாறவே இல்லை கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு இறக்கினா போதும் ஏழுலேருந்து எட்டு பேருக்கு இந்த அளவு தால்ச்சா கரெக்டாக இருக்கும் பார்க்கும்போது தண்ணியாக தெரியும் ஆனால் பருப்பு சேர்த்துருக்கிறதுனால ஆறி போகும்போது நமக்கு கெட்டியாக இறுகி கொடுத்துரும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரோஸ் பட்டை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ